அனைத்து மாறமிதம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, இந்திய கிரிக்கெட் வீரர் மற்றும் சிஎஸ்கே கேப்டனான எம்எஸ் தோனி அவரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவருடைய ஃபிட்னஸ் அண்டு ஃபுட் பிளான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் பார்க்கலாம். இவர் நல்ல உடற்பயிற்சி மேற்கொள்கிறவர், அது மட்டும் இல்லாமல் நல்லா விளையாடக்கூடியவரும் கூட. இவர் வந்து ஃபுட்பால், பேட்மிண்டன், கிரிக்கெட் இதெல்லாம் நல்லா விளையாடுவார். கிரிக்கெட் நம்மளுக்கு தெரியும், ஆனால் ஃபுட்பாலு இவர் சின்ன பிள்ளையிலேருந்தே விளையாண்டுட்டு வராரு. ஆமாங்க, இவர் சின்ன பிள்ளையிலேருந்தே எதுக்கு இதெல்லாம் விளையாண்டுட்டு வர்றாருன்னா, நல்லா ரன்னிங் ஓடுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா குயிக் ரெஸ்பான்ஸுக்கும் இந்த ஃபுட்பால் வந்து உதவுதுங்க. மேலும் வந்து பேட்மிண்டன் வந்து நல்ல ஐசைட்டு வந்து தெரிகிறதுக்கு அது உதவுது. எதுக்குன்னா பேட்டிங்கில் வந்து பந்தை சரியாக எதிர்கொள்கிறதுக்கும், கீப்பிங்கில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா கேட்ச் பிடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இது நல்லா உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து ஜிம்முக்கு நல்லா ரெகுலராக டே டைமில் போயிடுவாருங்க, கரெக்டாக போயிடுவார். எதுக்குன்னா நல்லா ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த்துக்காக தாங்க. அடுத்து இவரோட ஃபேவரட் ஃபுட்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபேவரட் ஃபுட்டு என்னென்னா, என்ன பட்டர் சிக்கன், நான், சாக்லேட், ஷேக் மில், அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு வராங்க. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் இதை வந்து இருப்புப்பட்டியிலேருந்து எடுத்துட்டார். அதுக்கு பதிலாக கேப்பஸுங்கிற உணவை வந்து இவர் சேர்த்துக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த தோனியோட டயட் பிளான் பார்ப்போம். தோனி வந்து மரபு வழி மற்றும் பாரம்பரிய சாப்பாடு சாப்பிட்றதுல மிக்க ஆர்வம் கொண்டவர். அதனால் இவர் வந்து பொரிச் அண்டு ஃப்ரெஷ் ஜூஸ், நட்ஸ் அண்டு கிளாஸ் ஆஃப் மில்க் இதெல்லாம் சாப்பிடுவாருங்க. பொரிச்சுனா வேறு இன்னும் நினைக்க வேணாம், அது ஒன்றும் இல்லை, ஓட்ஸ் தாங்க. ஓட்ஸ் வித் மில்க்கு கலந்த ஒரு சாதம், அவ்வளோதான். அப்புறம் மதிய உணவு பார்த்திங்கன்னா பருப்பு சாதத்தோட ஒரு சப்பாத்தியும் பட்டர் சிக்கன், வெஜ் சாலட் இதெல்லாம் சாப்பிடுவாருங்க. அப்புறம் மாலையில் பார்த்திங்கன்னா நம்ம நொறுக்கு தினி ஐட்டம்லாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அப்போ அந்த மாதிரி அவர் சிக்கன் சாண்ட்விச்சு அதோட கொஞ்சம் தயிர் சேர்த்து சாப்பிடுவார். என்னடா இவர் இப்படி சாப்பிட்றாரு நினைக்காதீங்க, நம்மளும் இப்படி தான் வந்து நான் தயிர் வடை சேர்த்து சாப்பிடணும் இல்லையா, அந்த மாதிரி தான். இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா காலையிலையும் மதியமும் சாப்பிட்ட அந்த உணவு பட்டியலில் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். என்னென்னா பார்த்திங்கன்னா மூணு சப்பாத்தி, சிக்கனு, வெஜ் சாலட்டு அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்குவாருங்க, அவ்வளோதாங்க. மேலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடும் போது கம்ப்ளீட்டாக சோடாவோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ எதுவுமே குடிக்கவே மாட்டார், ஏன்னா அது வந்து எனர்ஜியை வந்து டவுன் ஆகிக்கும். மேலும் வந்து இவர் ஃப்ரூட்ஸு, ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் தான் அவர் சாப்பிடுவார், ஏன்னா அதுதான் எனர்ஜியை வந்து கொடுக்கும், அது சடன் எனர்ஜியாக கொடுக்கும். அப்போது வாழைப்பழம் சாப்பிடும்போது நல்லது, அதனால் சடன் இமீடியட் எனர்ஜி வந்து கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவர் வந்து நான்வெஜ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவார். எதுக்குன்னா அத்லெட்ஸு, ஸ்போர்ட்ஸ் மேன்ஸு இவங்கெல்லாம் நான்வெஜ் அதிகமாக எடுப்பாங்க, எதுக்குன்னா ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக. ரெண்டாவது இவர் அதிகமாகவே மில்க் சாப்பிடுவாருங்க. மில்க் சாப்பிட்றதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்குது, அதனால் வந்து எலும்பு கொஞ்சம் வலுவாக இருக்கும். ரெண்டாவது கிரிக்கெட் விளையாடும்போது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக ரிக்கவரி ஆகிறதுக்கும் இந்த வந்து பால் வந்து நம்மளுக்கு உதவுதுங்க. இந்த மாதிரி தான் நம்ம தோனி வந்து ஃபிட்னஸையும் அவர் சாப்பாடு வழக்கத்தையும் பின்பற்றிட்டு வராரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.